கடல் மட்ட உயர்வு நம்முடைய பூமியையே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறது. கடல்களின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்க நம்முடைய கரையோரங்களை அவை அழிக்கின்றன. உலகமெங்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இப்போது நாம் நினைத்து பார்த்ததை விடவும் பனித்தகடுகள் இன்னும் வேகமாக சீர்குலையும் என்று விஞ்ஞானிகள் அஞ்சுகிறார்கள். கடல் மட்டம் உயருமா என்பது கேள்வி அல்ல, எவ்வளவு உயரும், எப்போது உயரும் என்பதுதான் கேள்வி. உலகின் பனி ஏன் இத்தனை நிலையில்லாமல் இருக்கிறது? நாம் என்ன செய்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம்? இந்த பிரம்மாண்ட பனிக்கட்டிகளை நாம் பாதுகாக்க முடியுமா? மனிதகுலம் செய்ய போகிற மிக கடினமான பொறியியல் செயல்பாடு இதுதான் என்பதில் சந்தேகமில்லை. ஆக உண்மையாகவே இதை செய்துவிட முடியுமா? மலையில் உள்ள பனிப்பாறைகள் உருகும் போதும் வெப்பத்தால் கடல் நீர் விரியும் போதும் கடல் மட்டம் உயர்கிறது. ஆனால் ஐஸ் ஷீட்ஸ் எனப்படும் பனித்தகடுகளை பற்றித்தான் நாம் அதிகமாக பயப்பட வேண்டும். அண்டார்டிகா மற்றும் கிரீன்லாண்டில் உள்ள இந்த பிரம்மாண்ட பனி அமைப்புகளில்தான் உலகின் 99% நன்னீர் இருக்கிறது. இந்த பனிப்பாறைகள் நிலத்தின் மீது இருப்பதால் அது உருகி கடலுக்குள் செல்லும் போது கடல் மட்டத்தை உயர்த்துகிறது. அனைத்து பனித்தகடுகளும் உருகிவிட்டால் நம்முடைய கடல் மட்டம் 60 மீட்டருக்கும் மேல் உயரும். நம் உலகின் மொத்த மக்கள் தொகையில் பாதி அளவு மக்கள் கடற்கரை பகுதிகளில் வசிக்கிறார்கள். ஆகவே இது மிகவும் முக்கியமானது. இவர் எல்லா கில்பர்ட், துருவ காலநிலை விஞ்ஞானி. பூமியின் 2 பக்கங்களிலும் இருக்கும் பனியை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இதுவரை கடல் மட்ட உயர்வில் பனித்தகடுகளின் பங்களிப்பு கொஞ்சம் குறைவுதான். ஆனால் அது மிக விரைவில் மாறப்போகிறது. பனித்தகடுகள் நிலத்தில் இருக்கின்றன. ஆனால் ஒரு பனித்தகடு நீருக்கு அடியில் செல்லும் போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது. பனித்தகடுக்கு கீழே இருக்கும் கடல் படுகையின் வடிவம் முக்கியமானது. இது போன்ற ஒரு குன்றின் மீது பனித்தகடு இருந்தால் அது நகராது. ஆனால் கடல் வெப்பம் அதிகரிப்பதால் பனி பின்வாங்கி அடியில் உள்ள கடல் படுகையின் கோணம் சரிந்தால் அது பிரச்சனையாகிவிடும். இது தொடர்ந்து பின்வாங்கும் போது பனியின் உயரம் அதிகரிக்கும். உயரமான பனி என்பது திறந்துவிட்ட குழாயை போல பெரிய பரப்பு இருப்பதால் அதன் ஓட்டம் அதிகமாக இருக்கும். இதன் பொருள், கடலுக்குள் அதிகமான பனி விழுந்து பனிப்பாறைகள் வேகமாக அழியும். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இந்த செயல்பாட்டிற்கு பெயர் மரைன் ஐஸ் ஷீட் இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது கடல் பனித்தகடு நிலையாமை. மேற்கு அண்டார்டிகாவின் சில முக்கிய பனிப்பாறைகள் மீண்டும் மீட்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டதாக விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கிறார்கள். ஆனால் பனித்தகடுகள் சீர்குலைவதை வேறொரு அச்சுறுத்தல் மேலும் வேகமாக்கும். அதுதான் கடல் பனியின் சிகர நிலையாமை, மரைன் ஐஸ் கிளிஃப் இன்ஸ்டெபிலிட்டி. அதாவது பனித்தகட்டின் விளிம்பில் உள்ள பனிப்பாறைகளின் உயரம் அதிகரிப்பதால் தங்களுடைய எடையை தாங்க முடியாமல் அதுவாகவே நிலை குலையலாம். போக போக பனித்தகட்டின் உயரம் அதிகமாகும் என்பதால் அவை மேலும் நிலையற்ற தன்மையை அடைந்து தொடர்ந்து நிலை குலையும். கடல் பனித்தகடும் கடல் பனியின் சிகர நிலையாமையும் கடலுக்குள் பனியை சேர்ப்பதால் நம் கடல் மட்டத்தை அதிகரிப்பதில் இவை முக்கியமானவையாக இருக்கும். இந்த இரு அச்சுறுத்தும் செயல்பாடுகளும் சேர்ந்து பனி இழப்பின் வேகத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் மிக அதிகமான கடல் மட்ட உயர்வை நாம் சந்திக்க நேரிடும். சரி, இதன் விளைவுகள் என்னவாக இருக்கும்? காலநிலை மாற்றம் பற்றிய நம்முடைய அறிவு புரிதலின் சுருக்கத்தை இந்த IPCC அறிக்கையில் பார்க்க முடியும். இதில் உள்ள இந்த முக்கியமான வரைபடத்தை நான் முதன் முதலில் பார்த்தபோது திகைத்து விட்டேன். உமிழ்வுகள் அதிகரிக்கும் போது கடல் மட்டமும் அதிகரிக்கும் என்று இது சொல்கிறது. இதில் புதிதாக ஒன்றுமில்லை. ஆனால் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், இவை உண்மையில் நடந்தால் இந்த 100 ஆண்டுக்குள்ளேயே சுமார் 2 மீட்டர் வரை கடல் மட்டம் அதிகரிக்கும். இன்று பிறக்கும் குழந்தைகளின் வாழ்நாளுக்குள் உண்மையான அழிவை நாம் எட்டும் அபாயகரமான நிலை இது. இந்த 2 செயல்பாடுகளும் எதிர்காலத்தில் எவ்வளவு அதிகமான பங்களிப்பை ஏற்படுத்தும் என்று நமக்கு இன்னும் தெரியாது.
நிகழ்வதற்கு குறைவான சாத்தியமுள்ள அதிக ஆபத்துள்ள நிகழ்வு என்று இந்த வரைபடத்தை காலநிலைக்கான பன்னாட்டு குழுமம் விவரிக்கிறது. அதாவது இது நடக்க வாய்ப்பில்லை, ஆனால் நடக்கவே நடக்காது என்றும் சொல்லிவிட முடியாது. அப்படி நடந்தால் பேரழிவாக இருக்கும் என்பதைத்தான் அப்படி சொல்கிறார்கள். ஒன்றில் மட்டும் நாம் தெளிவாக இருப்போம். உலகத்தின் வெப்பம் அதிகரிப்பதை நாம் தடுத்தால் கூட வேறு பல காரணிகளால் பல நூற்றாண்டுகளுக்கு கடல் மட்டம் அதிகரிக்கும். 3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2300 கடல் மட்டம் 6 மீட்டர் வரை அதிகரிக்கலாம். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இவர் பிரணாப் தேப். அண்டார்டிகாவில் நடக்கும் தீவிர நிகழ்வுகளை ஆராய்ச்சி செய்து வருகிறார். வெப்பமான சூழலுக்கு எதிர்வினையாற்றி வெப்பத்தை உறிஞ்சுவதற்கு உலகின் அடர்த்தியான கடல்களுக்கும் பனிக்கட்டிகளுக்கும் அதிக காலம் பிடிக்கும். அதனால் கடல் மட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். பகலில் ஒரு குளம் மெதுவாக வெப்பத்தை உறிஞ்சி இரவு நெடுநேரம் வெதுவெதுப்பாக இருக்குமே, அதுபோலத்தான் இது. இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் 1 மீட்டர் வரை கடல் மட்டம் அதிகரித்தால் கூட அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கடலோர அரிப்பு சிறு தீவு நாடுகளை அப்படியே அழித்துவிடும். வங்கதேசம் போன்ற தாழ்வான நாடுகள் அல்லது மியாமி போன்ற தாழ்வான நகரங்களுக்கு இது பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். குறிப்பாக சூறாவளிகளினால் கடல் மட்டம் அதிகரிக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பன்மடங்கு அதிகரிக்கும். இத்தனைக்கும் மேலாக கடல் மட்டம் அதிகரிக்கும் போது நிலத்தடி நீரில் உப்பு நீர் கலக்கும் வாய்ப்பு அதிகம் என்பதால் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு குறையும். வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளில் வாழும் 124 முதல் 130 மில்லியன் மக்களை குறித்து நாம் இங்கு பேசுகிறோம். இவர் சாலி பிரவுன். கடல் மட்ட உயர்வால் ஏற்படும் தாக்கங்களையும் நாம் அவற்றை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதையும் ஆராய்ந்து வரும் காலநிலை விஞ்ஞானி இவர். ஆண்டுக்கு 23 முதல் 31 டிரில்லியன் டாலர்கள் செலவாக போகிறது. வருடாந்திர கணக்கில் மிக அதிகமாக செலவு வைக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வாழும் கோடிக்கணக்கான மக்கள் இதில் பாதிக்கப்படலாம். பாங்காக், நியூயார்க், லாகோஸ் போன்ற நகரங்களையும், ஜப்பான், நெதர்லாந்து, மாலத்தீவு போன்ற நாடுகளையும் நினைத்து பாருங்கள். உமிழ்வுகளை குறைப்பது நம்மை ஓரளவு பாதுகாக்கும். ஆனால் மிகச்சரியான சூழலில் கூட கடல் மட்ட உயர்வை நாம் எதிர்கொண்டேதான் ஆக வேண்டும். இப்போது வெளியிடப்படும் உமிழ்வுகள் நமக்கு சாதகமாக இல்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் கடல் மட்ட உயர்விலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நம்மால் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும். உதாரணமாக, அச்சுறுத்தல் இருக்கும் பகுதிகளை பாதுகாக்க கடல் சுவர்கள் கட்டுவது, கடற்கரைகளை விரிவுபடுத்துவது, அலையாத்தி காடுகள் போன்ற இயற்கை அரண்களை மேம்படுத்துவது போன்றவற்றை செய்யலாம். மேலும் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் வீடுகளையும் வணிக அமைப்புகளையும் உள்நாட்டை நோக்கி மக்கள் நகர்த்த தொடங்கிவிட்டார்கள். ஆனால் பிரச்சனை மிகப்பெரியது என்பதால் அரண்களை கட்டுவதும் மக்களை வேறு இடத்துக்கு நகர்த்துவதும் ஓரளவுதான் உதவும். இதை எல்லா இடங்களிலும் செய்ய முடியாது என்பதையும் நாம் உணர வேண்டும். ஆகவே இப்போதைய கேள்வி, நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற பட்சத்தில் அடுத்தது என்ன ஆகும்? உயரும் கடல் மட்டத்திலிருந்து கடற்கரைகளை காப்பாற்றுவதற்கு பதிலாக இந்த பிரச்சனை தொடங்கும் இடத்திலேயே அதனை சரி செய்ய முடிந்தால், இந்த பிரச்சனை தீவிரமாக இருக்கிறது என்பதால் வழக்கத்துக்கு மாறான ஒரு தீர்வை விஞ்ஞானிகள் பரிந்துரைக்கிறார்கள். உலகின் பனித்தகடுகள் உருகுவதை நிறுத்தி கடல் மட்டம் உயர்வதை தடுப்பது. இதுதான் குறிவைக்கப்பட்ட நிலம்சார் பொறியியலுக்கான உதாரணம், அதாவது டார்கெட்டட் ஜியோ என்ஜினியரிங். வழக்கமான நிலம்சார் பொறியியலில் புவி வெப்பமாதலை தவிர்க்க குளிர்விக்கும் ஏரோசோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் பருவமழை பாதிப்பு உள்ளிட்ட நீண்டகால விளைவுகள் ஏற்படலாம். இந்நிலையில் பனித்தகடுகள் உருகுவதை தொடக்கத்திலேயே நிறுத்துவது சுலபம் என்பதோடு பக்க விளைவுகளும் குறைவாக இருக்கும் என்பதே நம்பிக்கை. குறிப்பிட்ட சில வழிகளின் மூலம்தான் பனித்தகடுகள் கடலுக்குள் சேர்கின்றன. மேற்கு அண்டார்டிகாவில் உள்ள முக்கிய பனிப்பாறைகளின் வேகத்தை இந்த நிறங்கள் காட்டுகின்றன. இந்த வடிகால்களை எப்படி மூடுவது என்பதை கண்டுபிடிப்பதுதான் வேலை. ஆனால் இவை பல கிலோமீட்டர் அகலம் கொண்டவையாக இருக்கும் என்பதால் அவற்றை எப்படி மூடுவது என்ற கேள்வி எழுகிறது. பனித்தகடுகளின் அடிப்பகுதியிலிருந்து நீரை உறிஞ்சுவது ஒரு வழிமுறை. பனிப்பரப்பிற்கும் நிலத்துக்கும் நடுவில் உள்ள பகுதிக்கு நீர்தான் உய ஊட்டுகிறது என்பதால் அந்த நீரை எடுத்துவிட்டால் உராய்வு தன்மை அதிகமாகும். பனித்தகடு கடலில் வழுக்கி விழுவது கடினமானதாக மாறும். இன்னொரு தீர்வு என்னவென்றால், அந்த பனித்தகட்டை ஒரு இடத்திலேயே நிறுத்தி வைப்பதற்காக ஒரு செயற்கை தீவை உருவாக்குவது. ஆனால் இந்த யோசனைகளை செயல்படுத்த மிக அதிகமான ஆற்றலும் பொருட்களும் தேவைப்படும். இப்போது நடைமுறைக்கு எளிமையான ஒரு அணுகுமுறையை ஆராய்ச்சி குழுவினர் பரிந்துரைக்கிறார்கள்.
கடல் படுகையோடு பொருத்தப்பட்டுள்ள திரையை உருவாக்குவதுதான் அந்த யோசனை. இவர் ஜான் மூர், துருவ மற்றும் நிலம்சார் பொறியியல் விஞ்ஞானி. கடல் படுகையோடு பிணைக்கப்பட்டு செங்குத்தாக மிதக்கும் ஒரு திரைச்சிலை போன்ற ஒரு அமைப்பால் வெப்பமான நீர் பனிக்கட்டியோடு சேராமல் தடுக்க முடியும் என்று ஜான் நம்புகிறார். இது பனித்தகட்டை பாதுகாத்து அது உருகும் வேகத்தையும் நேரத்தையும் இதனால் குறைக்க முடியும். இது கொஞ்சம் பெரிய யோசனையாக இருந்தாலும் இன்றைய தொழில்நுட்பத்தின் மூலம் இதை சாதிக்க முடியும் என்று ஜான் நம்புகிறார். If we had to build this structure, பனி இல்லாத மிதமான வெப்பம் கொண்ட கடலில் இதை உருவாக்க வேண்டுமானால் நாளையே வேலையை தொடங்கிவிடலாம். இதற்கான பொருட்கள் ஏற்கனவே கிடைக்கின்றன. கிடைக்காதது என்று எதுவும் இல்லை. எனினும் இந்த திரைச்சிலை 80 கிலோமீட்டர் நீளம் இருக்க வேண்டும் என்றும் இதற்கு $50 பில்லியன் செலவாகும் என்றும் ஜான் கூறுகிறார். ஆம், அதன் அளவு பெரியது. ஆனால் கடல் மட்ட உயர்வால் வரப்போகும் $10 trillion இழப்பு மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய 1000 கிலோமீட்டர் கடலோர பகுதிகளோடு ஒப்பிடும் போது இது ஒரு நல்ல பேரம்தான் என்று இந்த யோசனையை முன்வைக்கும் குழுவினர் தெரிவிக்கின்றனர். இதிலிருந்து பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும். ஆனால் இது சிறிய வேலை அல்ல. இது மிகப்பெரிய பொறியியல் பணி. தங்களுடைய யோசனையை முன்னணி அறிவியல் சஞ்சிகைகள் மற்றும் மாநாடுகளில் ஜான் மற்றும் அவரது குழுவினர் விவாதித்திருந்தாலும் இந்த யோசனைகளை பிற ஆராய்ச்சியாளர்கள் அவநம்பிக்கையுடன் தான் எதிர்கொள்கிறார்கள். இது போன்ற படைப்பு மிக்க கொஞ்சம் அதீதமான யோசனைகளை நாம் நிச்சயம் கவனிக்க வேண்டும். ஆனால் அவை நடைமுறைக்கு ஒத்து வருமா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அண்டார்டிகாவின் சீற்றம் நிறைந்த கடல் மற்றும் மிதக்கும் பனித்தகடுகளின் மத்தியில் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்துவது மிகவும் கடினமானதாக இருக்கும் என்று பிரணாப் கவலை தெரிவிக்கிறார். உலகிலேயே மிகவும் கடுமையான சூழல்களில் இதுவும் ஒன்று. இது போன்ற ஒரு கட்டுமானத்தை நாம் உருவாக்க முயற்சி செய்யும் போது அங்கே வலுவான நீரோட்டங்கள் இருக்கும். ஒரு யோசனையை உருவாக்கிவிட்டு அதன் மீது உற்சாகத்துடன் இருப்பது எளிது. ஆனால் நாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கட்டுமானம் உருவானால் கூட ஆபத்துகள் இருக்கலாம். எந்த பனிக்கட்டியை பாதுகாக்க நினைக்கிறோமோ அதற்கு இதுவே பாதிப்பை தரலாம். மடைமாற்றப்பட்ட வெப்ப நீர் பக்கத்தில் இருக்கும் பனிப்பாறைகளை பாதிக்கலாம். இது மிகவும் ஆபத்தானதும் கூட. இது திடீரென்று வேலை செய்யவில்லை என்றால் கடல் மட்டம் அதிவேகமாக உயர்ந்துவிடும். நாம் செய்ய வேண்டிய கடினமான வேலையிலிருந்து இது நம்மை திசை திருப்பலாம் என்று சில விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலம்சார் பொறியியல் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மருத்துவ பிரச்சனைக்கான பிளாஸ்திரி போலத்தான். உண்மையான பிரச்சனை என்பது புதைப்படிவ எரிபொருட்களை பயன்படுத்துவது. நாம் இந்த பக்கம் பயணிப்போமா அல்லது அந்த வளைவை பின்பற்றுவோமா என்பது குறித்த பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த வளைவை சமன் செய்ய நிலம்சார் பொறியியல் உதவுமா என்பதும் ஒரு கேள்விதான். ஆனால் நாம் பயன்படுத்தும் புதைப்படிவ எரிபொருட்களின் அளவு அதிகரிக்கும் போது புவி வெப்பமடைவது அதிகரிக்கும் என்பது உண்மை. அதனால் பனித்தகடுகள் இன்னும் நிலையில்லாதவையாக மாறும். ஏனென்றால் புதைப்படிவ எரிபொருட்களின் பயன்பாட்டை நாம் நிறுத்தினால் கூட கடல் மட்டம் தொடர்ந்து உயரலாம். அது எவ்வளவு உயரம் என்பது நாம் பயன்படுத்தும் அளவை பொறுத்தது. புதைபடிவ எரிபொருள் பயன்பாட்டை நிறுத்திவிட்டால் பனித்தகடுகள் பாதுகாக்கப்படும் என்பது மட்டுமல்ல, கடல் மட்ட உயர்வுக்கு காரணமாகும் பிற நிகழ்வுகளும் தானாக குறையும். நம்முடைய நாகரிகம் அழிந்து விடாமல் காப்பதற்கு தீவிரமான முயற்சிகளை நாம் கட்டாயமாக எடுக்க வேண்டும். நாம் உமிழ்வுகளை எந்த வழியில் நிறுத்தினாலும், கடற்கரைகளை தயார்படுத்தினாலும், பனித்தகடுகள் உருகும் வேகத்தை குறைத்தாலும் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. நமக்கு கால அவகாசம் இல்லை. இப்போது நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் இந்த நூற்றாண்டின் இறுதிக்கான எதிர்காலத்தை முடிவு செய்யும். பனித்தகடுகள் உருகுவதை தடுக்க நம்மால் ஒரு பெரிய கடலடி திரையை கட்ட முடியுமா? அது சாத்தியம் என்றால் நாம் அதை செய்ய வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். மறக்காமல் DW தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.